கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் அடையாளங்கள் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்மிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்ப்போமானால், நம்முடைய குணமும் மனமும் நம்முடைய செயல்களும் பழைய விதமாகவே இல்லாமல் புது விதமாக, அதாவது பரிசுத்தமாய் வாழ நாம் பழகுவோம். நற்குணங்கள் நம்மில் காணப்படும். நல்ல செயல்களை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். அனைவரையும் நேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். சத்துருவையும் சிநேகிக்கிறவர்களாக காணப்படுவோம். உண்மை பேசுகிறவர்களாக காணப்படுவோம். பண ஆசை இல்லாதவர்களாய் காணப்படுவோம். விட்டு கொடுத்து வாழுகிறவர்களாய் காணப்படுவோம். நம் ஆண்டவரைப் போல இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஆவியின் கனிகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றவர்களாக காணப்படுவோம். இப்படியாக நம்முடைய பழைய குணங்கள் மாற்றப்பட்டு இந்த விதமான புது வகையான குணங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மளை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். சுய ஆவியில் நடத்தப்படாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் இருப்போம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்புவார்கள். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பார்கள். நல்ல குண நலன்களை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள். இப்படியாக நம் ஒவ்வொருவரும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த நம்முடைய தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம்.